ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பேன் கார்டை எப்படி நம்ம ஆன்லைனில் எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்குமே உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா, ஸோ எமர்ஜென்சியாக உங்களுக்கு பேன் கார்டு தேவைப்படுது அப்படின்னா, ஆன்லைனில் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இ ஃபைலிங் 2.0 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ வெப்சைட். ஸோ இதில் வந்து இன்கம் டேக்ஸ் உடைய டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இஃப் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண, அதாவது இ ஃபைலிங் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதோ எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வெப்சைட்டில் இ வெரிஃபை ரிட்டர்ன் சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இ பே டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேன் இ பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் இ பேன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதாரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அப்படியே உங்களுக்கு வந்து இந்த இபேனில் வரும். ஸோ இதில் வந்து ஆதாரில் நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் அது இன்ஸ்டன்ட் இபேனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கெட் நியூ இபேன் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேன் இருக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கெட் நியூ இபேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணாலே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், ஸோ உங்களுடைய 12-digit ஆதார் நம்பரை நீங்கள் ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் இட் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதாரில் வந்து கண்டிப்பாக மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அது என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டோம், கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி வேலிடேஷன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பாக்ஸில், அதாவது 6-digit நம்பர் வரும் அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு செகண்ட் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணவொடனே உங்களுடைய ஆதாரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆதாரில் வந்து பேன் கார்டு எதனால் லிங்க் பண்ணலை அப்படின்னா லிங்க் இமெயில் ஐடி, அதாவது உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது வரும். ஸோ அதை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் ஸோ பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லைனா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ மற்ற ப்ராசஸுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணாலே பார்த்திங்க அப்படின்னா யுவர் ரெக்வஸ்ட் ஆஃப் இ பேன் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. ஸோ நம்முடைய ஆதாரை பேஸ் பண்ணி நம்மளுடைய இபேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இபேனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 1 hour கழித்து நீங்கள் திருப்பியும் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இபேனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உடனே ஒரு போர்த்த 10 minutes, ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் அன் ஹவரில் 10 minutes கழித்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து 1 day டைம் எடுக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு 1 hour டைம் எடுக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம இதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக இ ஃபைலிங் 2.0 அதே வெப்சைட்டுக்கு நம்ம போய்க்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு லிங்க்கை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டோம். ஆஸ் யூஷுவலாக இபேன் அப்படின்ற ஆப்ஷனே வந்து கிளிக், இன்ஸ்டன்ட் இபேன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேன் அப்படின்ட்டு இருக்குங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கெட் நியூ பேன் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டவுன்லோட் இபேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக 12-digit ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணிட்டோம், கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்க நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இந்த பாக்ஸுக்கு எல்லா 6-digit பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வியூ இபேன் அண்ட் டவுன்லோட் இபேன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் இபேன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி வியூ பண்ணணும் அப்படின்னாலும் வியூ இபேன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கீழே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த பேன் கார்டு வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து பாஸ்வேர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஸோ டேட்டு மந்த்து இயர் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டு மந்த்து இயர், ஸோ ஃபுல்லாகவே அந்த 4 digit இயர்னால் 4 digit டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுடைய இபேன் வந்து டவுன்லோட் ஆகிடும்.
ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இபான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இபான் வந்து இன்ஸ்டன்ட், அதாவது எமர்ஜென்சி பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பேன் வேணும், ஸோ இதையே பேஸ் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் பேனாகவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்ஸ்டன்ட் பேனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபிசிக்கல், அதாவது உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய ஃபோட்டோ, இப்போ என்ன ஃபோட்டோஸ், இந்த ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோஸ் வராத அளவுக்கு இப்போ என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பேன் நம்பர் வந்து இதே தான் வரும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.